हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் சில பிரபுபாதகி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் ஒன்று மகாராஜா பிரியவர்தனின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு अथ च दुहितरं प्रजापतेर्विश्वकर्मण उपयेम पर्हिषतमे पर्हिषमतिं नाम तस्याम् उहावभाव आत्मजान् आम आत्मसमानशीलगुणकर्मरूपवीर्योदारान् दशभावयां बभूवकन्यां च நாம ஊர்ஜஸ்வதி பை வட் மீனிங் அத்த அதன் பின்னர் ச மேலும் துகிதரம் புதல்வி பிரஜாபதே மக்கள் தொகையை அதிகரிக்கும் தனிமனிதன் ஒருவர் விஸ்வகர்மன விஸ்வகர்மாவின் உபயேமே மணமுடித்து பர்ஹிஷ்மிதம் பர்ஹிஷ்மதி நாம பெயரில் தஷ்யாம் அவளிடம் உக போற்றப்படும் பாவ அதிசயக்கத்தக்க ஆத்மஜான் புதல்வர்கள் ஆத்மசமான தனக்கு சரிசமமான ஷீல நடத்தை குண குணம் கர்ம செயல்கள் ரூப அழகு வீரிய வீரம் உதாரான் உதரான் குணம் தஷ பத்து பாபயா பபுவ பெற்றார் புதல்வி ச மேலும் யவி யஷீம் எல்லோரும் கடைசியாக எல்லோருக்கும் கடைசியாக ஊர்ஜஸ்வதி ஊர்ஜஸ்வதி நாம பெயர் டிரான்ஸ்லேஷன் ஆகையினால் மகாராஜா பிரியவிரதன் பிரஜாபதி விஸ்வகர்மாவின் புதல்வியான பர்ஹிஷ்மதியை விவாகம் செய்து கொண்டார் அவளிடம் அவர் தனக்கு இணையான அழகு நடத்தை பெருந்தன்மை மற்றும் பிற நற்குணங்களுடைய பத்து புதல்வர்களை பெற்றெடுத்தார் கடைசியில் ஊர்ஜஸ்வதி என்னும் ஒரு பெண்மகளையும் பெற்றெடுத்தார் பர்பட் பைஷிலபிரபா பிரபா பிரியவிரத மன்னர் ஆட்சி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டதன் மூலம் பிரம்மதேவரின் கட்டளையை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாது தலைமகன் ஒருவரான விஸ்வகர்மாவின் புதல்வியான பர்ஹிஷ்மதியையும் திருமணம் செய்து கொண்டார் பிரியவிரத மன்னர் மெய்யுணர்வில் முழு பயிற்சியுடையவராக இருந்த காரணத்தினால் அவர் இல்லத்திற்கு திரும்பி வந்து ஒரு பிரம்மச்சாரியைப் போல இருந்து அரசு பணியை ஆற்ற முடிந்தது மேலும் அவர் இல்வாழ்க்கைக்கு திரும்பியதினால் ஒரு மனைவியையும் ஏற்றுக்கொள்ள நேரிட்டது ஒருவன் இல்லறத்தான் ஆகும் அவன் மனைவி மற்றும் மக்களுடன் சேர்ந்து அமைதியாக வாழ வேண்டும் என்பது விதி சைத்தன்ய மகாபிரபுவின் முதல் மனைவி இறந்தவுடன் அவரது அன்னை அவரை இரண்டாவதாக திருமணம் செய்யுமாறு வேண்டினார் அப்போது சைத்தன்ய மகாபிரபுவுக்கு வயது இருபது அவர் இருபத்தி நான்காவது வயதில் துறவரம் மேற்கொள்ள போகிறார் இருந்தாலும் தன் அன்னையின் வேண்டுகோளை ஏற்று மீண்டும் மறுமணம் செய்தார் அவர் தன் அன்னையிடம் எவ்வளவு நாட்கள் நான் இல்வாழ்க்கையில் இருக்கிறேனோ அதுவரை நான் என் மனைவியுடனேயே வாழ வேண்டும் இல்வாழ்க்கை என்பது இல்லத்தில் தனியாக வாழ்வது என்பது அல்ல உண்மையான இல்லறம் என்பது இல்லத்தில் தன் மனைவியுடன் வாழ்வது என்னும் பொருளாகும் என்று கூறுகிறார் ஊக வாவ என்னும் மூன்று வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானவை வியப்பினை காட்டும் வார்த்தைகள் இவை பிரியவிரத மன்னர் துறவர நோன்பை மேற்கொண்டவர் ஆனால் ஒரு பெண்ணை திருமணம் செய்து பிள்ளைகள் பெறுவது துறவரத்திற்கான பாதை அல்ல இந்த செயல்கள் இன்பத்திற்கான பாதையில் நிகழ்வதாகும் இது மிக மிக வியத்தக்க வியத் வியத்த வியக்கத்தக்க செயலாகும் அதனால் துறவர பாதையில் பயணம் செய்த பிரியவிரத மன்னர் இப்போது இன்பத்திற்கான பாதையை ஏற்றுக்கொண்டவர் ஆனார் சில நேரங்களில் நாங்கள் கூட இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளோகிறோம் ஏனென்றால் நான் ஒரு துறவியாக இருந்த போதிலும் எனது சீடர்களின் திருமண விழாக்களில் பங்கேற்கிறேன் இதற்கான விளக்கம் என்னவென்றால் நாங்களோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம் மனித சமுதாயமோ குறிக்கோளுடைய திருமணங்களை நடத்துவதாக இருக்க வேண்டும் ஒரு குறிக்கோளுடைய சமுதாயத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் துறவரத்தை மேற்கொண்டவர்களாக இருந்த போதிலும் எங்கள் உறுப்பினர்கள் சிலரின் திருமணங்களில் பங்கேற்க வேண்டியதாக இருக்கிறது தெய்வ வர்ஷ் வர்ணாசிரம என்னும் நான்கு சமுதாய பிரிவுகள் மற்றும் நான்கு ஆன்மீக பிரிவுகளை உருவாக்குவதில் ஆர்வமில்லாத மனிதர்களுக்கு வேண்டுமென்றால் இது வியப்பை அளிக்கலாம் ஆனாலும் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர அவர்களின் தெய்வ வர்ணாசிரமத்தினை மீண்டும் ஏற்படுத்த வேண்டுமென்று விரும்பினார் தெய்வ வர்ணாசிரமத்தில் அதாவது ஒருவனது குணமும் செயலுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இத்தெய்வ வர்ணாசிரமம் கிருஷ்ண உணர்விற்கான ஒரு சிறந்த இயக்கம் இது தொடர்ந்து இருப்பதற்காக இந்த உலகம் முழுவதும் இது நிறுவப்பட வேண்டும் மூடத்தனமான விமர்சர்களுக்கு இது ஆச்சரியத்தை அளிக்கலாம் ஆனால் இதுவும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் செயல்பாடுகளில் ஒன்றுதான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் ஒன்று மகாராஜா பிரியவர்தனின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்